Hello friends, welcome back to my YouTube channel. Ellara eppadi irukinga? Inikku vandu solar episode oda part 4 video la irukom. Namba already vandu 3 video potrukom. Paakalana andha 3 video paarenga. Kurippa indha video paakradhukku munadi pona video part 3 video paathittu idha paarenga. Ena part 3 video la na vandu யாருக்கு சோலார் பேனல் தேவை அப்படின்ற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப எளிய முறையில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த சோலார் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து டெக்னிக்கல் விஷயம் இருந்தாலுமே எல்லாருக்கும் போய் புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லோரும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் படிக்கலாம். தொடர்ச்சியாக இந்த சீரீஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து சோலாரை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரியான சோலார் பேனல் செட் ஆகும் அப்படின்றதும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு சீரியஸாக வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 12 வோல்ட் சிஸ்டமில் எப்படியெல்லாம் வந்து பேனல் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து சோலார் ஃபஸ்ட்டு தேவையா இல்லையான்றதும் நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். 12 வோல்ட் சிஸ்டமில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, உங்களுக்கு 600 வாட்ஸ் வரைக்கும் தான் பேனல் போட முடியும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு 750 வாட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னும்போது எப்படி வந்து கொஞ்சம் ஒரு 600 இல்லாமல் ஒரு 800 வரைக்கும் நம்ம வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான MPPT கண்ட்ரோலர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எல்லாமே சிம்பிள் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கும் வந்து சிம்பிளாக புரியும் அப்படின்றதுக்காக. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்ன மாதிரி நான் அதிக பேனல்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நான் வந்து 12 வோல்ட் தான் நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அங்கே என்ன செக் இருக்குன்னா, நீங்கள் அதிக பேனல்ஸ்னால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 800 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கான MPPT கண்ட்ரோலர் இருக்குல்ல, MPPT கண்ட்ரோலர் வந்து விலை ஜாஸ்திங்க. இதில் ரெண்டு விதமான கண்ட்ரோலர் இருக்குது, PWM இருக்குது, MPPT இருக்குது. நான் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் PWM அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்கும், அதில் வந்து லோவர் எஃபிஷியன்சி தான் இருக்கும். அதாவது உங்கள் சூரியன்லேருந்து வர கரண்ட்டை எடுக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் ஆம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதில் அந்த ஆம்ஸோட ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே MPPT பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ் வந்து அதிக ஆம்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற MPPT பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ஆம்ஸு. ஸோ நான் அதிகபட்சம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 60 ஆம்ஸ் வரைக்கும் நான் கரண்ட் எடுத்துக்க முடியும் இந்த ரெண்டு பேனல்லேருந்து. ஸோ நான் சோலார் போட்டு எனக்கு சம்மர் மந்தில் பார்த்திங்கன்னா எனக்கு 50 ஆம்ஸ் 55 ஆம்ஸ் வரைக்கும் என்னால் இதுலேருந்து எடுத்துக்க முடியுது. ஓகே, ஸோ இது வேணும்னா நீங்கள் MPPTயில் கண்டிப்பாக வந்து ஒரு 12,500 மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன், அந்த ஆஷா கண்ட்ரோலர் வந்து 12,500 அதில் வந்து நீங்கள் செலவு பண்ணும். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் PWM போய் நான் வந்து கம்மியான, ஏன்னா உங்களுக்கு கம்மியான செலவில் இன்வெர்ட்டர்ஸ், சோலார் இன்வெர்ட்டர்ஸ் நிறையா வருது, ஆனால் அது எல்லாமே வந்து PWM இன்வெர்ட்டர்ஸு. உங்களுக்கு 6000 7000 உங்களுக்கு PWM இன்வெர்ட்டர்ஸ் கிடச்சிரும், சோலார் இன்வெர்ட்டர் கிடச்சிரும். ஒரு 600 வாட்ஸ் பேனலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு கம்மியான எஃபிஷியன்சி தான் கிடைக்கும். இல்லை எனக்கு கம்மி செலவு, எனக்கு வந்து கொஞ்சம் செலவு, நான் ஒரு 10,000 நான் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா MPPT கண்ட்ரோலர் போட்டு நீங்கள் ஒரு 700 லேருந்து 800 வாட்ஸ் போட்டு அதிகமான ஆம்ஸை நீங்கள் வச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் முடியாது, ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிவி வந்து 2 TV நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட லோடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும், எப்போ நீங்கள் MPPT கண்ட்ரோலர் போட்டால். ஸோ இது ரெட்ரோஃபிட் மாடலுக்கு நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். ஓகே, அந்த ரெட்ரோஃபிட் மாடலில் நீங்கள் போகிறவங்க 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணால் நான் சொன்னல அதிகமான நீங்கள் வந்து 1.5 kW வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். பேனல்ஸ் வந்து 1.5 kW வரைக்கும் பேனல்ஸ் போட்டுக்க முடியும். ஆனால் பேட்ரி நான் சொன்ன மாதிரி 2 பேட்டரிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 150 AH 150 OH இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 32,000. அது கொஞ்சம் செலவு வந்து 24 வோல்ட்டுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா பேட்ரிக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து 32,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ அதோட செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட உங்களுக்கு 24 வோல்ட் பேனலுக்கான சார்ஜஸ் போயிடும். சரி, 12 வோல்ட் வரும் பட்ஜெட் கேட்டகரி. ஸோ 12 வோல்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றிக்கோங்க. இதில் பேட்ரி பார்த்திங்கன்னா 150 AH சோலார் பேட்டரி, எக்ஸைட் பேட்டரி யூஸ் பண்ணலாம், சூப்பரான பேட்டரி. கிடச்சதுன்னா 200 AH சோலார் பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 200 AH வித்து 700 to 800 வாட்ஸை நீங்கள் பேனல் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நேரம் பேக்கப் கிடைக்கும். இதுவுமே உங்களோட நெசசரி தான்,
உங்களுக்கு. நீங்கள் 200 AH பேட்டரி வாங்க போகிறீங்களா இல்லைனா 200 AH பேட்டரி கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் போயிடும் அந்த ஒரு பேட்டரி. ஆனால் அதிக நேரம் உங்களுக்கு பேக்கப் இருக்கும். ஸோ நான் நார்மலி ஒரு 6 மணி வரைக்கும் யூஸ் பண்ணுவேன்னா, அந்த பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மணி இல்லை 9 மணி வரைக்கும், நீங்கள் வந்து நைட்டு சொல்கிறேன் நைட்டு ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் அந்த பேக்கப்போட கரண்ட் வரும் அதிகமான பேட்டரி போட்டிங்கன்னா. ஸோ அது உங்களுக்கு வேணுமா வேணாமா, உங்கள் லோடுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 150 AH போதுமான அளவுக்கு இருக்குது. ஏன்னா இந்த 150 AH என்ன மேட்டர்னால், உங்களுக்கு சோலாரில் வந்து எப்போ அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சு கூட கிடையாது, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை, போன மாதம்லாம் ஜூலை நல்லாவே கரண்ட் வந்தது. ஸோ இந்த மாதங்களில் தான் உங்களுக்கு சோலார் வந்து நிறைய உற்பத்தி ஆகுது, அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிக பேட்டரி தேவைப்படலாமா அப்படின்ற கணக்கு வருது. இதுவே வந்து வின்டர் சீசனும் இந்த குளிர்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 AH போதுமான அளவுக்கு வந்து கரண்ட்டை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதனால் பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஓகே குட் அப்படின்னா நீங்கள் வந்து 150 AH எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 200 AH எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை ஒரு 3000-4000 எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த பேட்டரிக்காக மட்டும், மிச்சபடி உங்களோட பட்ஜெட்டை ஒரு 50,000 இல்லை 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். கண்டிப்பாக 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும். ஸோ இதோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் போடலாம். ஸோ 180 பேனல்ஸ் 3, ஒரு 180 பேனலோட விலை எவ்வளோ, 3 கேல்குலேட் பண்ணிங்கன்னா விலை எவ்வளோ, அந்த பேனலோட டீட்டெயில் போடுறேன். கெனடியன் 600 வாட்ஸு கிடச்சதுன்னா போட்டுக்கோங்க, அது சில டீலர்ஸ் தான் வச்சுருக்காங்க, சில டீலர்ஸ் வச்சில்லை, அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆன்லைனில் கிடைக்கல, அது ட்ரை பண்ணுங்கள். இல்லை 400 வாட்ஸு 2 போட்டு 800 வாட்ஸு இல்லை ஆமாம் 800 வாட்ஸ் நீங்கள் பேனல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து MPPT அதிகமான, நான் சொல்கிறேன் இந்த 12,500 MPPT-யை போட்டு அந்த வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான். இப்போ 400 வாட்ஸ் நீங்கள் பேனல் போனீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் 22,000 ரூபாய் வருது. ஸோ அதுவுமே உங்களுக்கு 40,000 ரூபாய் வருது. ஸோ அது தேவையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது தேவையில்லை அப்படின்னா 180 பேனல்ஸும் வந்து 3 வாங்கிக்கோங்க, அது ரொம்ப கம்மியாக தான் வரும், கிட்டத்தட்ட ஒரு 20-24,000 நீங்கள் வந்து பேனல் காஸ்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டை வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள், ஐடியா மட்டும் சொல்கிறேன், உங்களோட பட்ஜெட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து சோலாரை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடைக்கட்டும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.